எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறோம் சவாலஞ்ச் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போனா நோ கஸ்டம் யூஎச்டி சேலஞ்ச் தான் பண்ண போறோம் எந்த ஒரு பட்டனுமே இருக்காது வெறும் ரன் பட்டன் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் ஃபயர் பட்டன் இது மூணை தவிர வேற எதுவுமே இருக்காது சரி ஓவரா பேசாம இன்னைக்கு அன்னைக்கு சேலஞ்சை ஆரம்பிக்கலாம் நல்லா சவுத்த எகிரி குச்சி போயிட்டு இருந்தா இப்போ அது கூட பண்ண முடியாது இப்போ எந்த கண்ணு ஃபர்ஸ்ட்ல இருக்கானோ அந்த கண்ணு மட்டும்தான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாது ஏன்னா ஜம்பு பட்டின் ஹைட் பண்ணிச்சுக்கேன் முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள போறேன்னா என்ன ஒரு ஜெனல் இருந்தால் போதும் ஜெனல்குள்ளேருந்து குதிச்சு போய்ட ஜம்ப் பட்டன் யூஸ் பண்ணி இப்போ வீட்டு மெயின் டோர் ஹாலியை கண்டுபிடிக்கினா அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல இந்த கேம் அது ஃபஸ்ட் டைம் பர்கேட்ரி விளையாடு இந்த சீசனில் அதை இந்த மேப் வேறு எனக்கு புதுசு இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்க போது இந்த சேலஞ்சு ஃபைனலி அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் கன்று கூட எடுக்க முடியல எனக்கு தோன்ற கன்று கூட ஏன்னா இப்போ ஆட்டோ பிக்கப்பே எனக்கு எடுத்து கொடுத்துக்குது அப்படியே ஆட்டோ பிக்கப்பே நல்ல நல்லதாக எடுத்து கொடுத்தாலும் என்னால் மெடிக்கிட்டு அதுக்கப்புறம் கன்று மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் என்னால் வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது குளோவலே யூஸ் பண்ண முடியாது குளோவல் தான் மெயின் இந்த ஃப்ரீ ஃபயருக்கே அதே யூஸ் பண்ண முடியாது சரி பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணி நான் போயை போட முடியுதான்னு பார்க்கலாம் கீழே வேற கிரேசி பண்ணி எம்பி 40 இருக்கு அதையும் எடுக்க முடியல சரி அப்படியே ஒரு வெளியே அங்கே கீழே லூட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏர் ட்ராப் பண்ணுவோன்ட்டு ஏர் ட்ராப் பண்ணி வந்தால் என்ன ரெனிம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கில்லு கிடைக்குமே தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபைட் ஆகுமான்னு பார்த்தா ஃபைட் எதுவுமே ஆகல அப்போ தான் ஏர் ட்ராப் கரெக்டாக வந்துட்டான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எனிமி எப்படி இருந்தாலும் ஒரு எனிமே சொல்கிறாங்களா அதனால தான் நான் வெயிட் பண்ணி சுற்றிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இதில் கிடைக்கிற லெவல் 4 வெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குள்ள கெடிக்கிற கன்னு கூட எடுக்க முடியாது எனிமி வருவான் வருவான் இந்த ஏடுறப்போ சுற்றி சுற்றி என்னோடய 90 kgலேருந்து 10 kgக்கு ஆகிட்ட ஆடமே இப்போ பார்க்குறீங்க தானே ஆனால் எனிமியோ வர மாதிரியே தெரில நானும் தேடி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் லூட்டு வேறு எக்கச்சக்கமாக கிடச்சி நிற்கிது எடுக்கணும்னு தோணுது ஆனால் எடுக்க தான் முடியல லூட்டுங்க ஒரு வேளை கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி எனிமியை பார்த்துட்டேன் இப்போ எனிமியை போட்டுறது இப்போ பிளானே அந்த எனிமி அடிச்சுட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சு அந்த எனிமி அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு 99% டேமேஜ் கொடுத்து ஒரு 10 bullet இருந்தால் போதும் அந்த எனிமி மெடிகிட் போடுறப்ப பின்னாடி இருந்து நான் போத்தல்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு கில் ஆட் ஆயிடுச்சு அந்த எனிமிக்கு அதை ஃபைனல் ஃபினிஷ்டு சரி நானும் முன்னாடி போயிட்டேன் முன்னாடி போட்டோம்னு ஒரு எனிமி இருந்து எனிமிக்கு ஒரு 50% டேமேஜ் 50% டேமேஜ் கொடுத்துட்டு ரஷ் பண்ணி முடிச்சிடலாமே போய் பார்த்தா எனக்கு நான் முன்னாடி யாரோ போத்தள்ளிட்டுறாங்க அந்த ஓசி கில் எடுத்தோன்னா போட்டு தள்ளாமல் விடக்கூடாது நானும் ஃபுல் எண்ணத்துலேயே தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஃபைட் ஆகிட்டு இருந்துச்சு அதே எனிமி தான் என்ன ஓசி கில் எடுத்து எனிமி தான் அந்த கார்ல இருந்து எனிமி தான் திரும்ப வேற ஒரு கார்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா அதுக்கப்புறம் அந்த எனிமியை போத்தள்ளிட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெண்டு எனிமி போத்தளிங்க உண்மையாகவே அந்த எனிமி ரொம்ப ப்ரோ பிளேயர் எனிமியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த ப்ரோ பிளேயருக்கே ப்ரோ பிளேயர் எனிமி நான் போத்தள்ளிட்டேன் அதுக்கப்புறம் எனிமியில் நானும் தேடுறேன் எல்லா இடத்தையும் தேடிட்டேன் ஆனால் ஒரு எனிமி கூட காணும் அதுக்கப்புறம் அளவு 10 பேர் 5 பேர் தைக்கிறாங்க அந்த 5 பேரில் இன்னும் 4 எனிமி இருக்கிறாங்க அந்த 4 எனிமி நான் தான் போத்தலன்னு தேடுறேன் அப்புறம் தேடுறேன்னா ஒரு எனிமியாச்சு கிடைப்பாங்களேன்னு ஃபைனலாக அந்த எனிமி நான் போத்தல்லாமேனு பார்த்தா பின்னாடி எனிமிங்களாக கிறாங்க அது மட்டும் இல்லை சேஃப்னு வேறு வருது அந்த எனிமி போத்தல்லாம்னு பார்த்தா குளோவலுக்குள்ளே சேஃபானா சேஃப் அவ்வளோ சேஃப் நான் வெளியே வந்து ஹெட்ஷாட்டில் போடலாமேனு பார்த்தா திரும்பவும் குளோவல் நான் அடிச்சு நிற்கிறேன் என்கிட்ட இந்த குளோவல் கீது ஆனால் போட முடியாது ஏன்னா எக்யூப் பட்டன் ஆஃப் பண்ணி வச்சுக்காது குளோவலாக அந்த மேப்பு பின்னாடி அதுக்கப்புறம் டச் பண்ணிட்டேன் தெரியாமல் தெரியாமல் மேப்பை நான் கண்ட்ரோல் பட்டன் மூவ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் இங்கே மரம் இருந்துச்சு மரம் தான் சேஃப் குளோவல் இருந்துச்சுட்டு அதுக்கப்புறம் மரம் பின்னாடி அதுக்கப்புறம் நானும் மெடிகிட் போட்டுக்கிட்டேன் மெடிகிட் போட்டு முடிச்சோடனே பார்த்தா அந்த எனிமி யூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக் நேம் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சரி இந்த எனிமி தான் ரெஸ்ட் பண்ணி போய் போத்தல் இல்லாமல் போய் பார்த்தா கிட்டாண்ட அந்த எனிமி யூஸ் பண்ண கிரேனேட்ல அந்த எனிமிக்கே டேமேஜ் ஆகி அந்த எனிமி ஃபினிஷ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேக்க அலைவ் ரெண்டே பேர் தைக்கிறாங்க லாஸ்ட்டாக இருக்கிற எனிமி நான் தண்ணிக்குள்ளெல்லாம் போய் தேடுறேன் தண்ணிக்குள்ளே இல்லையா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தேடுறேன் வீட்டுக்கு வெளியே தேடுறேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பின்னாடி தேடுறேன் இல்லை அதுக்கப்புறம் பாக்ஸ் முன்னாடி பார்த்தா எனிமி பார்த்துட்டேன் ஃபைனலாக அந்த எனிமிக்கு ட்ராக் ஹெட்ஷாட் போடலாமேனு பார்த்தா ஏமே வீய மாட்டுக்கு ட்ராகே வீய மாட்டுக்குது ஏன்னா கண்ட்ரோல் பட்டன் நான் ஃபயர் பட்டன் கொஞ்சம் மேலே வச்சு ட்ரை பண்ணிட்டுருந்தேன் அதனால் வீடு அதுக்கப்புறம் அந்த எனிமி வெளியே வந்தனாலும் ஹெட்ஷாட் போடுற 90% இந்த எனிமிக்கு டேமேஜ் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு அந்த எனிமி வர மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தா அந்த எனிமி என் பக்கத்தில் எனிமிக்கிறான் அந்த லான்ச் பேட் யூஸ் பண்ணி வந்துட்டுக்கிறான் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பொறுமையாக அந்த எனிமி வர வரைக்கும் பார்த்தா சேஃப் ஜோனே வந்தானே அந்த எனிமி வர மாதிரி தெரியல ஏன்னா அவ்வளோ பொறுமையாக சேஃப் ஜோனில் அதுக்கப்புறம் சரி நானும் போய் பார்த்தா டீம் அப் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு டீம் அப் வந்தால் இல்லைன்னே தெரியல பக்காக 99+ தான் அதுக்கப்புறம் அந்த எனிமிக்கு அதே நானும் ஃபுல் பவரில் அழுத்தி முடித்தேன் அந்த எனிமிக்கு அதையும் முடிச்சிட்டேன் அவ்வளோ இன்றைக்கான வீடியோ இந்த கஸ்டம் ஹெச்டி சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா நான் இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட் போகுதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன் பாய்